வணக்கம் நண்பர்களே. 89வது அத்தியாயத்தின் நான் கதையை சென்ற காணொலியில பார்த்தோம். கபிலரும் திசைவேளரும் தட்டியங்காடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாழும் நிலத்தை போர்க்களமாக தேர்ந்தெடுக்கின்றனர். அந்த போர்க்களத்தை வந்து பார்க்கக்கூடிய தளபதிகள் மற்றும் வேந்தர்களிடம் இந்த போர்க்களத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத விளக்கி சொல்றாரு. இரண்டு தரப்பு தளபதிகளும் மண்ணை அள்ளி நிலைமான் போல் சொல்லிகளிடம் கொடுத்து, நாங்கள் இந்த போர்க்களத்தின் போர் விதிகளை ஒரு காலம் மீற மாட்டோம் அப்படின்னு அவங்க உறுதி கொடுக்குறாங்க. அந்த உறுதியை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது எங்களது பொறுப்பு அப்படின்னு இரண்டு நிலைமான் போல் சொல்லிகளும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு திசைவேளர் அவருடைய குடிசைக்கு போகும்பொழுது அங்கே பொற்சுவை காத்திருக்கிறார். இந்த போருக்கான மூல காரணமே நானும் நீங்களும் தான், இந்த போரை நம்ம எப்படியோ தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அது பாரியினால் மட்டும்தான் முடியும். அவன் தேவவாக்கு விலங்கை கொடுத்து உதவுவதற்கு ஏற்பாடு பண்ணினா இந்த போரை தடுத்து நிறுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு திசைவேளர் அவகிட்ட சொல்லிடுறா. அவர் அவகிட்ட சொல்கிறாரு, கபிலரின் மாணவிங்கிறதுனால நீ கபிலர்கிட்ட பேசி பார்த்து பாரி இதை ஒத்துக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில் இவர் திசைவேளர் தேரேறி போர்க்களம் நோக்கி செல்வது அப்படிங்கிற அந்த இடத்துல கொண்டாந்து அத்தியாயத்தை நிறுத்தியிருக்கிறாரு சூவே. இரண்டு தரப்பினரும் துல்லியமாக தங்களுடைய போர் திட்டங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றனர். அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்தில் 90வது அத்தியாயத்தில் 89வது அத்தியாயத்தில் கருங்கைவாணன் தன்னுடைய தளபதிகளோடு என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்கிறான் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார். இப்போ 90வது அத்தியாயத்தில் பரம்பு படையினர் என்ன மாதிரியான போர் திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பரம்பு படை முதல் முறையாக சமவெளியில் இறங்கி போராடப் போகிறது. போர் விதிகள் என்னும் ஒழுங்குமுறையில் அமைக்கப்பட்ட சட்டகங்களுக்குள்ளாக அது ஆயுதம் ஏந்த போகின்றது. இப்படி ஒரு சின்னஞ்சிறு குடி மூவேந்தர்களுக்கு எதிராக பிடரியை சிலிர்த்து கொண்டு களம் இறங்கி அடித்து துவைக்க போவதற்கான முன் தயாரிப்பு வேலை, அதில் முதல் வேலையாகத்தான் இந்த தட்டியங்காட்டை பற்றிய இந்த நிலவியல் அமைப்பை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பாரி ஆசைப்பட்டது. அதுக்காக தான் வாரிகையனையும் தேக்கனையும் அவன் இந்த குளவந்திட்டை நோக்கி அனுப்புகின்றான். குளவந்திட்டுக்கு பின்புறத்துல காணவர் குடி அப்படின்னு ஒரு பழம் ஆதி குடியினர் தொல் குடியினர் வாழ்கின்றனர். அவங்கள பார்த்து அவங்க கிட்ட தகவல்கள் எல்லாம் திரட்டிடுவாங்க அப்படின்னு அனுப்புறாரு. இந்த குளவந்திட்டு அப்படிங்கிறது தட்டியங்காட்டு அப்படிங்கிற அந்த போர்க்களத்திலிருந்து நேர் மேற்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கரும்பாறையாலான ஒரு குன்று, நிமிர்ந்து நிற்கக்கூடிய குழவி கல் போல இருக்குமா, அது காரமலையின் தோல் பகுதியில் அப்படி உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கரும்பாறை. அந்த பாறைக்கு பின்பக்கம் காரமலையின் உச்சியில் மலை உச்சியில மலை புடவுகளுக்குள் 20 பனை ஆழத்துல இருக்கக்கூடியவங்க தான் இந்த காணவர் குடி அப்படிங்கிற இந்த மக்கள். ஆதி குடியினர், இலையை ஆடையாக உடுத்தக்கூடியவர்கள், எண்ணிக்கையில் மிக சிறிய அளவிலான ஒரு ஆதி மக்கள் அவங்க. அவங்க வாழ்வதே மரப்புதர்களுக்குள்ளும் செங்குத்தான மலை புடவுகளுக்குள்ளும் பாறைகளுக்குள்ளும் குகைகளுக்குள்ளும் ஒளிந்து வாழக்கூடிய ஒரு மக்கள். மலை மக்களே காட்டுக்குள்ள வாழக்கூடிய இந்த வேளிர் மக்களே இவர்களை கண்ணால் காண்பது மிகவும் அரிது. ரொம்ப எண்ணிக்கையில குறைவானவங்க பதுங்கி வாழக்கூடிய ஒரு மக்கள். இப்படி யார் கண்ணிலையும் படாம வாழக்கூடிய இந்த மலை மக்கள், இந்த காணவர் குடியினர் 5 முதல் 7 வயதுக்குள்ளாகவே குறி தவறாத அனைத்து அம்புகளையும் எய்து முடித்து விடுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் எய்யும் எந்த அம்பும் குறி தவறுவதே இல்லை அப்படிங்கறதான் இந்த காணவர் குடியினருடைய சிறப்பு. அப்படிப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கு தான் தேக்கனும் வாரிகையனும் வந்திருக்காங்க. பொழுது இறங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்க உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பந்தம் ஏற்றி ஒரு நெருப்பை ஏற்றி அந்த குறியீட்டின் மூலமாக தங்களது வரவை இந்த காணவர் குடிக்கு தெரிவிக்கின்றனர். அப்படி அவங்க அந்த நெருப்பு குறியீடு அனுப்பின ஒரு சில கணங்களுக்குள்ளாகவே கொஞ்ச நேரம் கழிச்சு மரத்து மேல இருந்து ஒருத்தன் கீழே இறங்கினான். கீழே இறங்கி வர்றவனுக்கு பேரு இகுழி கிழவன். அவனை பார்த்தோடனே வாரிகையனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா வாரிகையின் வெகு நீண்ட காலத்துக்கு பிறகு இவரை சந்திக்கிறாங்க. இவங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்ட மகிழ்ச்சியில கட்டி அணைத்து தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்கின்றனர். இந்த இகிழிக்கிழவன் அப்படிங்கிறவன் இளையாடை தான் உடுத்தியிருக்கிறான். பார்க்கறதுக்கு இவரோட வயதில் முதிர்ந்த தோற்றம் உள்ளவனாக இருக்கின்றான். அப்போ வாரிகையன் நான் தேக்கன் கிட்ட சொல்கிறாரு, இவருக்கு என்னையோட வயது அதிகம் அப்படின்னு ஒன்று இகிழிக்கிழவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். உன் தந்தையை விடவும் எனக்கு வயது அதிகம். தேக்கனுக்கு என்ன சொல்கிறாருன்னே புரியல, அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இப்போ வாரிகையனும் இகிழிக்கிழவனும் ஒரு சிறுவனுக்கு விளக்குவதை போல இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, காணவர் குடியினர் தாய் வழி சமூகத்தை இன்றளவும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அவங்களுக்கு காட்டில் தந்தை அப்படிங்கிற ஒரு உறவு முறையே கிடையாது. தந்தை யாருங்கிறதே யாருக்குமே தெரியாது. ஏன்னா விலங்குகள், பறவைகள், காட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் தாய் மட்டும்தான் அடையாளம் தெரியும். தந்தை யார் அப்படிங்கிறத அடையாளமே வச்சுக்க முடியாது. அதெல்லாம் பின்னாடி வந்த ஒரு கான்செப்ட். இப்போது இந்த அரசியலை, இதில் இருக்கக்கூடிய நுட்பத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள்
ராகுல சாங்கிருத்தியாயன் அப்படின்னு ஒரு பெங்காலி ரைட்டர், ரொம்ப அற்புதமான ரைட்டர் அவர். அவர் எழுதின வால்கா முதல் கங்கை வரை அப்படிங்கிற ஒரு புதினம், அது வரலாற்றின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு நூல், ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அதாவது இந்த தாய் வழி சமூகத்திலிருந்து தந்தை வழி சமூகத்திற்கு எப்படி நம்ம மாறணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத மிக அற்புதமாக எழுதியிருப்பார். அது ரொம்ப அவசியம். இந்த ஒரு சின்ன பேராகிராஃப் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம், நண்பர்களே வாங்கி படிங்க. இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இவிழி கிழவன் உன் தந்தையை விடவும் எனக்கு வயது அதிகம் அப்படின்னு சொன்னான், சொல்லிட்டு கேலியாக சிரித்தான். இது காணவர் குடியினர் வேளியூர் குளத்தை பார்த்து எப்பொழுதுமே வியப்பாகவும் கேலியாகவும் சிரிப்பது உண்டு. ஏன்னா அவங்க எப்படி தந்தை வழி சமூகமாக மாறினாங்கிறத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. இது இயற்கைக்கு எதிரானது. ஏன்னா இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இன்றளவும் தாய் வழி சமூகமாகவே இருக்கின்றன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வை. இந்த ஒரு காரணத்தினால மட்டுமே காணவர் குடியினர் வேளிர் குடியினரை வேற்று மனிதர்களாக பார்க்கின்றனர். இருந்த போதிலும் காணவர் குடியினருக்கும் வேளிர் குடியினருக்கும் எப்பொழுதுமே ஒரு நல்லுறவு இருந்து கொண்டே வந்திருக்கின்றது. அதனாலதான் இப்ப தைரியமா இவங்க கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. தேக்கணும் வாரிக்கையணும். இப்ப நீண்ட நாள் கழித்து சந்திப்பதால் ரெண்டு பேரும் பல சமாச்சாரங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இகழிக்கிழவனும் வாரிக்கையனும் அதுக்கப்புறம் மெல்ல வந்த காரணத்தை சொல்றாரு. தட்டியங்காடை பற்றி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வாரிக்கையன் சொல்றாரு. ஏன் அதை பத்தி உங்களுக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த நிலத்தில் தான் நாங்க சமவெளி மனிதர்களோடு போரிட போகின்றோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் இப்படி சொன்ன உடனே எவ்விக்கிழவன் கேட்கறான், தட்டியங்காடு தான் போர்க்களம்னு முடிவெடுத்தவன் யார் அப்படின்னு கேக்குறாரு. அது நாங்க இல்லப்பா, எதிரி படையின் நிலைமான் போல் சொல்லி அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த நிலத்தை போய் ஏன் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு அடுத்த கேள்வியை போடுறாரு. இது பரம்பிற்கும் சமவெளி மனிதர்களுக்கும் சேராத ஒரு பொதுவான நிலம், அதனாலதான் அந்த நிலத்தை போரிடுவதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இகழிக்கிழவன் கேட்கறான், மனிதர்கள் மனிதர்களுக்குரிய இடத்தில் தானே போரிட வேண்டும் அப்படின்னு கேட்டவுடனே, அது மனிதர்களுக்குரிய இடம் இல்லையா அப்படின்னு உடனே, அந்த இடத்தில் விலங்குகள் கூட வாழ முடியாது, அதில் எப்படி மனிதர்கள் போரிட முடியும் அப்படின்னு திரும்ப இகழிக்கிழவன் கேட்கறான். விலங்குகளே வாழ முடியாதா, ஏன் எந்த விலங்குகளும் அங்கு இல்லையா அப்படின்னு உடனே, செங்காவி ஓனானை தவிர வேற எந்த விலங்கும் அந்த பாழும் நிலத்தில் வாழ முடியாது. ஒரு 10 அடி தூரத்திற்கு பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றால் போதும் அதனுடைய அடிவயிறு கிழிந்து அது இறந்து விடும் அப்படின்னு இகழிக்கிழவன் சொல்றான். இதை கேட்ட உடனே வாரிக்கையனும் தேக்கனும் திகைச்சு போயிடுறாங்க. பாம்பே அந்த நிலத்துல வாழ முடியாதுன்னா கண்டிப்பா வேற எந்த விலங்கும் அந்த நிலத்தில் வாழ முடியாது, ஏன் இப்படி அப்படின்னு கேக்குறாரு. இகழிக்கிழவன் சொல்றாரு, மண்ணுக்குள்ள வாழக்கூடிய கரையான்கள் மட்டுமே இந்த நிலத்தில் வாழ்கின்றன, வேற எந்த உயிரினமும் இங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்றாரு வாரிக்கையன். ஆமா, ஆனா அங்க மரம் செடி கொடி கூட இல்லையே, ஏன் அப்படின்னு கேக்குறாரு. அது இந்த நிலம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோடனே, அது நிலத்தின் பிரச்சனை இல்லை, இது எங்களுடைய தெய்வத்தால் வந்த நிலை அப்படின்னு சொன்ன உடனே, உங்க தெய்வமா புரியலையே அப்படின்னு கேக்குறாங்க தேக்கனும் வாரிக்கையனும். அப்ப அவர் சொல்றாரு, இந்த காரமலையின் உச்சியில் ஒரு பிளவு இருக்கு பாருங்க, அந்த பிளவுக்கு பின்புறம் நாங்கள் வணங்கக்கூடிய எங்களுடைய தெய்வங்கள் கொம்மனும் கொம்மையும் இருக்கின்றனர். அவங்களுக்கு கோபம் வரும்பொழுது அவங்க வாயை குவித்து வெகு வேகமாக ஊதுவார்கள். அப்படி ஊதும் பொழுது வரக்கூடிய ஆண் தெய்வம் ஊதும் பொழுது வரக்கூடியதற்கு காற்று என்றும், பெண் தெய்வம் ஊதும் போது வரக்கூடியதற்கு காற்றி என்றும் நாங்கள் பெயரிட்டு அழைக்கின்றோம். அப்படி அந்த காற்று வரும்பொழுது அது இந்த குளவன் திட்டு இருக்கு இல்லையா, இதனுடைய வலது புறமாக இறங்கி சாய்ந்து இறங்கி அப்படி கீழே போய் தட்டியங்காட்டின் மண்ணை சீவி எடுத்து கொண்டு செல்லும். இதுவே காற்றி அந்த பெண் தெய்வம் கொம்மை அவ ஊதும் பொழுது அந்த காற்றி இடதுபுறமாக குளவன் திட்டின் இடதுபுறமாக கீழிறங்கி அந்த தட்டியங்காட்டின் மண்ணை உருட்டி மேலெடுத்து கொண்டு செல்லும். இந்த காரணத்தினாலதான் அந்த இடத்துல எந்த செடி கொடி எதுவுமே வளர்றதில்லை. அங்கு வளர்ந்திருக்கக்கூடிய புற்றுகள் கூட ஒரு முழ உயரத்திற்கு மட்டுமே வளர முடியும், அதற்கு மேல் வளர்ந்தால் அவை அழிக்கப்பட்டு விடும். அதனாலதான் இந்த நிலம் இப்படி பாழும் நிலமாக இருக்கின்றது அப்படின்னு இவிழிக்கிழவன் தொடர்ந்து அந்த நிலத்தை பற்றிய தன்மைகளை சொல்லிக்கிட்டே போறான். இது எப்படி மலை உச்சியிலிருந்து வெகு வேகமாக புரண்டு வரும் காட்டாறு பாறைகளையும் கற்களையும் சிறு சிறு கூழாங்கற்களாகவும் மணத்துகளாகவும் மாற்றுகின்றது காலப்போக்கில், அதுபோல இந்த மலை உச்சியிலிருந்து வெகு வேகமாக வீசி இறங்கக்கூடிய இந்த காற்றும் காற்றியும் கரும் பாறைகளை கூட ஈக்கி மணலாக மாற்றி விடுகின்றது. இந்த ஈக்கி மணல் அப்படியே ஈக்கி பனை ஈக்கி போல அந்த மண்ணுக்குள் புதைந்து கிடக்கின்றது. இதனாலதான் இந்த இடத்துல எந்த ஒரு உயிரினமும் வாழ முடிவதில்லை, செடி கொடிகளும் தழைத்து வளர்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டே போறாரு.
இப்ப வாரிகையினும் தேக்கனும் இதை அப்படியே வியப்பு மாறாமல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த ஈக்கி மணல் உடைந்த அம்பு நுனி போல இருக்குமா, அதெல்லாம் அப்படி அந்த ஈக்கி மணலும் கருமணலும் இருக்கக்கூடிய அந்த தட்டியங்காட்டில் வெம்மை ஏற ஏற நண்பகலில் காற்று இறங்கி கருகி போகுமா, அது அப்படியே கருகின காற்று மேல புகை போல எழ உடம்பில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வற்றி நான் வறண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் மயங்கி கீழே சரிவான், அந்த இடத்துல நின்று போரிடவே முடியாது, இந்த இடத்த போய் போருக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களே அப்படிங்கறதான் ஈழிக்கிழவனுடைய அறிவுரையா இருக்கு, வாதமா இருக்கு. இப்ப கொலை நிலம் அப்படிங்கிறது இந்த நிலத்துக்கு தான் பொருத்தமான பெயரா இருக்கக்கூடும் அப்படின்னு தேக்கன் நினைக்கிறான். என்ன இருந்தாலும் இந்த நிலத்தை இருந்து இப்ப மாத்த முடியாது, இந்த இடத்துல தான் போரிட்டாக வேண்டும், அதனால இன்று இரவுக்குள் சென்று அந்த நிலத்திற்கு தகுந்த ஏற்பாடுகளை படை வீரர்களுக்கும் தங்களுடைய குதிரைப்படையினருக்கும் தேர் படையினருக்கும் எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் ஆயத்த பணிகளை எல்லாம் செய்யணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தேக்கன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். இப்பவே இந்த நிலத்தின் தன்மையை ஒட்டி இவங்க போகணும் கிளம்பி அப்படிங்கிறது காணவர்குடி தலைவன் இவிழிக்கிழவனுக்கும் புரிஞ்சிருச்சு. சரி வாங்க நான் அவங்களை எல்லை வரைக்கும் கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு இவங்களை அழைச்சிட்டு கிளம்புறான். நேரமாகிட்டே இருக்குது, பொழுது காலத்தை வந்து விரயம் செய்வதற்கு இங்க இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவா இவங்க இரளிமேட்டுக்கு போறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது, அவங்களுக்கு அந்த நேரம் மிச்சமா இருக்கும், அவங்க செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம். இந்த அவசியத்தை உணர்ந்துதான் இகழிக்கிழவன் இவர்களோடு நான் எல்லை வரை வருகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஏன்னா இந்த எந்த ஒரு காணவர் குடியினருமே எந்த ஒரு மலை மக்களுமே அவங்களுடைய எல்லைக்குள் மற்றவர்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதைகளை மறைத்தே வைத்திருப்பார்கள். அப்ப வாரிகைக்கும் தேக்கனும் உள்ள இறங்கி வந்த பொழுது சுத்தி சுத்தி தான் வந்திருப்பாங்க, அவங்க ஒரு முறையான பாதையில வந்திருக்க மாட்டாங்க. ஆனா உள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காணவர் குடியினருக்கு அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கே தெரிந்த அந்த குறுக்கு வழிகள் இருக்கும், அந்த மாதிரியான குறுக்கு வழிகள் தான் இப்ப இந்த இவிழிக்கிழவன் இவங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். போயிட்டே இருக்கும் பொழுது ஆச்சை மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட வந்தோடனே அவன் நிக்கிறான் இவிழிக்கிழவன். நின்று அப்படி புதற்குள்ள பாக்குறான், இவங்க என்னாச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. புதற்குள்ள ரெண்டு கண்ணு மட்டும் தெரியுது, யாரா இது அப்படின்னு பார்த்தா ஒரு மூதாய் ஒரு பெரும் கிழவி ஒருத்தி உள்ள உட்காந்துருக்கா. எங்கடா இந்த பக்கம் போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ கேக்குறாங்க. உடனே இவிழிக்கிழவன் சொல்றான், இந்த தட்டியங்காட்டை பத்தி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க, போர் நிலத்தை பற்றி கேட்டு அறிந்து செல்வதற்காக வந்திருக்கிறார்கள், சமவெளி மக்களோடு இவங்க போர் செய்ய போறாங்களாம் அப்படின்னு உடனே சாமேட்லியா அங்கேயா போய் போரிட போறாங்க அப்படின்னு உடனே ஆம் சாமேட்டில் தான் போரிட போறார்கள் அப்படின்னு இவன் வாரிக்கை அது இவிழிக்கிழவன் சொல்றாரு. சொன்ன உடனே தானியங்களை உருட்டி விடுவதை போல அந்த கிழவி ஏதோ சொல்றா, அது வாரிகைகனுக்கும் தேக்கனுக்கும் புரியல. இவங்க தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு அவன் ஏதோ பதில் சொல்லிட்டு இவிழிக்கிழவன் நான் இவங்களை கொண்டு போய் எல்லையில விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு நடக்கலாம். இப்படி நடந்து போகும் பொழுது உங்களுக்கு போரில் வெற்றி கிட்ட உங்களுக்கு வாழ்த்து செய்தி சொன்னால் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலத்தை பத்தி ஏதோ பேசுனீங்களே அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே அது என்ன பேர் அப்படின்னு கேக்குறாரு வாரிகையன். அந்த இடத்துக்கு பேரு சாமேடுன்னு நாங்க சொல்லுவோம், ஏன் அப்படின்னா அந்த இடத்துலதான் சாவு பறவை முட்டையிடும். சாவு பறவையா, அது என்ன பறவை அப்படின்னு தேக்கன் கேக்குறான். உடனே இத கேட்டோடனே அதை கண்டால் கண்ட உயிரினம் அனைத்தும் அலருமே, கன நேரத்தில் அந்த பறவை கழுத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு காற்றில் பறக்குமே அப்படின்னு இவன் கையை விரிச்சு காட்டி கழுத்து இப்படி முன்னாடி தள்ளி இகழிக்கிழவன் சொல்றான். உடல் மொழியோடு அதை விளக்கிய பொழுது வாரிக்கையனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஓ காக்கா விரிச்சியை தான் இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கும் பொழுது தேக்கன் உடல் நடுங்கி நின்று கொண்டிருந்தான். எந்த ஒரு உயிரினத்துக்கும் சாவை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுவதால் அதுக்கு சாவு பறவைன்னு பேர் வச்சிருக்காங்களோ இவங்க அப்படின்னு வாரிகையின் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே தேக்கன் ரொம்ப வியப்போடு அவன்கிட்ட கேக்குறாரு, அந்த சாவு பறவையை நீங்கள் வேட்டையாடுவீர்களா அப்படின்னு கேக்குறாரு. அவனால அதை நம்பவே முடியல. ஆமா நாங்க வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேட்டையாடுவாங்க அப்படிங்கிறத இவிழிக்கிழவன் விளக்க ஆரம்பிக்கிறார். நீங்க சொல்ற அந்த நிலத்துல இந்த சாவு பறவை முட்டையிடும், குதம் எரிய அது இடும் முட்டை அதனை மிகப்பெரிய கோபத்திற்கு உள்ளாக்கும். குதம்னா இந்த இடத்துல ஆசனவை, அது முட்டை இடும் பொழுது அப்படி ஒரு தீப்பட்ட மாதிரி எரியுமா, உடனே இதுக்கு பெரும் கோபம் வருது, எரிச்சல் வருது, அது அப்படியே நேரம் அந்த குளவந்திட்டுக்கு மேல ஏறி பறந்து வரும். என்னன்னா அப்ப அதுக்கு தேவையானது உணவு கிடையாது, அந்த எரிச்சலை தணிச்சுக்கணும், அதுக்காக ஒரு வேட்டையாடும். அப்ப அந்த குளம் வந்துட்டு மேல மேல ஏறி வந்து இந்த கணவாயின் கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை தேடி வரும், கண்ணில் பட்டவங்களை எல்லாம் கொத்தி அப்படியே தலையை துண்டு துண்டு ஆக்கும், அதுக்கு எரிச்சல் அடங்குற வரைக்கும் இத்தனை மனிதர்களை கொல்ல முடியுமோ அத்தனை மனிதர்களை கொல்லும். இந்த மாதிரி வேட்டையாடப்பட்டதுனாலதான் ஆரம்ப காலத்திலேயே எங்களுடைய குளம் நல்லா தழைத்து பெருகாமல் நாங்கள் இன்னும் ஒரு சிறுகுடியாகவே இருக்கின்றோம் அப்படின்னு இகழிக்கிழவன் இந்த இதை சொல்றான். அங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட கதை அல்ல, மனிதர்களால் நம்பவே முடியாத கதை, அதனால இமை மூடாமல் விழிகள் விரிய தேக்கனும் வாரிக்கையினும் இகழிக்கிழவன் சொல்லும் அந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
அவங்க சொல்லி முடிச்ச உடனே தேக்கன் கேக்குறாரு, அந்த பறவையை சாவு பறவையை எப்படி வேட்டையாடுவீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே இவன் சொல்றான், எங்களின் தெய்வத்தின் துணை கொண்டு அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேத்துக்கும் புரியல, புரியலையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. உடனே இவளிக்கிழவன் தொடர்ந்து சொல்றான், இந்த தட்டியங்காட்டுல அந்த பாலும் நிலத்துல முட்டை இட்டு விட்டு அந்த எரிச்சலை தணிச்சு கொள்றதுக்காக குழவன் திட்டை நோக்கி தான் இந்த சாவு பறவை மேலே ஏறி வரும். அப்படி அது மேலே ஏறி வரும் பொழுது நாங்கள் அந்த குழவன் திட்டின் மீது தயாராக காத்து கொண்டிருப்போம், கைகளில் வில் அம்போட தயாராக காத்து கொண்டிருப்போம். அந்த எங்களுடைய தெய்வங்களான கொம்மனும் கொம்மையும் காற்றையும் காற்றியையும் எங்களுக்கு துணைக்கு ஊதி அனுப்புவார்கள். அப்படி வரக்கூடிய அந்த காற்றின் முகப்பில் எங்களுடைய அம்புகளை பொருத்தும் வண்ணம் நாங்கள் வில் அடிப்போம். அந்த மாதிரி காற்றின் முகப்போடு பொருத்தப்பட்ட அம்புகள் 10 மடங்கு வேகத்தோடு சீறி எகிரும். அந்த அம்புகள் தான் இந்த பறவையை சாவு பறவையை அழிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவை. இந்த அம்புகளை சுருள் அம்புகள் என்று நாங்கள் அழைப்போம் அப்படின்னு இவளிக்கிழவன் சொல்றான். அதாவது காக்கா விருச்சியே அம்புகளால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதே இவனால ஒரு நம்ப முடியாத செய்தியா இருக்கு. தேக்கன் இந்த ஆதி குடியினரின் தொழில்நுட்பம், அந்த அறிவு நுட்பத்தை அப்படியே நினைச்சு வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். அவர்களுடைய அந்த உத்தியை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு தேக்கனின் மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்துல வாரிகையும் ஒரு கேள்வியை போடுறாரு, இந்த பாழும் நிலத்தில் செங்காவி நிற ஓணான் மட்டும் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படின்னு கேக்குறாரு. உடனே இகிழிக்கிழவன் சொல்றான், அது அந்த சாவு பறவையின் முட்டைகளை தின்றுதான் உயிர் வாழ்கிறது. இந்த செங்காவி நிற ஓணான் மட்டும் இல்லை என்றால் இந்த பச்சைமலை தொடர் எங்கும் இந்த சாவு பறவைகள் மட்டுமே பறந்து கொண்டிருக்கும். நம்மை போன்ற சந்ததியினர் தழைத்து வாழ்ந்திருக்கவே முடியாது. அதனால் எங்கள் நன்றி அனைத்துமே அந்த செங்காவி நிற ஓணானுக்குத்தான் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். கொம்மையும் கொம்மனும் எங்களுக்கு உதவி செய்ய இப்படித்தான் நாங்கள் இந்த சாவு பறவையோடு ஒரு வாழ்க்கை போராட்டத்தை காலகாலமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு இவளிக்கிழவன் சொல்றான். இப்ப தேக்கனுக்கு ஒரு பெரிய டவுட்டு, காற்று 10 மடங்கு அம்பின் வேகத்தை அதிகப்படுத்துமா அப்படின்னு உடனே, ஆம், காற்று வரும்பொழுது நாம் தயாராக இருந்து அதன் முகப்போடு இந்த அம்புகளை பொருத்தி விட வேண்டும். அப்படி செஞ்சிட்டோம்னா அது கண்டிப்பா 10 மடங்கு வேகத்தை அதிகரித்து கொடுக்கும், நமது அம்புகளின் வேகத்தை அப்படின்னு இவளிக்கிழவன் சொல்றான். காற்று நம்மை உணரும், நாம் காற்றை உணரும் முன்பே அது நம்மை கடந்து சென்று விடுமே, அப்புறம் எப்படி நம்ம அம்புகளை காற்றின் முகப்போடு பொருத்த முடியும் அப்படின்னு தேக்கன் கேக்குறான். கேட்ட உடனே அதை சொல்றாரு, அந்த குழவன் திட்டு அதனுடைய உச்சியில் தானே நாங்கள் நின்று அம்படிக்கிறதுக்கு தயாராக இருப்போம். அப்போ அந்த குழவன் திட்டில் ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ளே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடுவோம். அந்த விளக்கின் சுடர் வலது பக்கமாக சாயும் பொழுது காற்று உருவாகிறது, ஆண் தன்மையுள்ள காற்று வருகிறது என்று அர்த்தம். அப்போ அது சாய்ந்த கணத்தில், இல்லை இடது பக்கமாக சாய்ந்ததுன்னா காற்றி உருவாகி வருதுன்னு அர்த்தம். அந்த சுடர் சாய்ந்த கணத்தில் வில்லை இழுத்து அந்த நாணை இழுத்து நாங்கள் அம்பு தொடுத்தால் அது சரியாக காற்றின் முகப்போடு சென்று பொருந்திவிடும், இதுதான் எங்களுடைய கணக்கு அப்படின்னு இந்த கிழவன் சொல்றான். பெருங்காற்று வருவதற்கு முன்பே அதை கண்டுணர்ந்து அதனோடு பொருத்தி அம்பெய்தக்கூடிய இவர்களுடைய மதிநுட்பத்தை நினைத்து மெய் சிலிர்த்தது தேக்கனுக்கு. ஆனா அவனுக்கு ஒரு ஐயமும் எழுந்தது. அவன் உடனே கேக்குறான், சுருள் அம்பு என்று சொல்கின்றீர்கள், அப்படின்னா அந்த அம்பை வில்லில் தொடுத்து எய்யும் பொழுது அது எப்படி திசை மாறாமல் நேர்கோட்டில் செல்கின்றது, குறியை எப்படி குறிதை வராம போய் அது தாக்குது அப்படின்னு கேக்குறான் தேக்கன். தேக்கன் கேட்டதுக்கு மறுமொழி இல்லாம இகழிக்கிழவன் அப்படியே அமைதியா பேசிக்கிட்டே போறான், அமைதியாவே நடந்துட்டு போறான். அந்த இடம் மிக கவனமாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு குறுகலான ஒரு பாதை. அந்த பாதை கடந்து முடிந்ததுக்கு பிறகும் இவங்கிட்ட இருந்து பதில் வரல. அவன் ரொம்ப நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இகழிக்கிழவன் சொல்றான், இது எங்கள் குலச்சமூகத்தின் தனிப்பட்ட சொத்து, தனிப்பட்ட திறமை, இதை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அடைச்ச இந்த குலச்சமூகங்களின் ஆதி ஆற்றல்கள் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல போய் முடிச்சிட்டு கொள்கின்றன, மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட மனிதர்களால் மட்டுமே இந்த முடிச்சை வெகு லாவகமாக அவிழ்க்க முடியும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு, இது வேற வழியே இல்லையே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு திகைச்சு போய் தேக்க நின்றுட்டு இருக்கும் பொழுது வாரிகையன் பேச ஆரம்பிக்கிறார். மெல்ல அவர் வேற ஒரு கேள்வியை போடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த செங்காவி ஓணான்கள் அழிந்து விட்டால் இது பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லையா, அவங்களுக்கு இந்த சாவு பறவைகளை கொள்வதற்கு வேற வழியே இல்லையா, அவைகளுடைய எண்ணிக்கை பெருகிவிடும் அல்லவா. வாரிகையின் இப்படி கேட்ட உடனே இவளிக்கிழவன் சொல்றான், அதில் என்ன ஐயம், நம் தலைக்கு மேல் வேறு எந்த பறவையும் பறக்காது, எங்கு பார்த்தாலும் சாவு பறவை மட்டுமே பறந்து கொண்டிருக்கும் அப்படின்னு இவளிக்கிழவன் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் வாரிகையின் எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியா அப்படியே தலை குனிஞ்சு நடந்துகிட்டே போறாரு. இகழிக்கிழவனுக்கு ஒரு கேள்வி கேட்டாரு, ஆனா நம்ம சொன்ன பதிலுக்கு மறுபடியும் மறுமொழி சொல்லாம போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அதை கேட்டீங்க அப்படின்னு இகழிக்கிழவன் மறுபடியும் வாரிக்கையன்ட்ட கேக்குறாரு. என்ன அவர் சொல்றாரு,
இந்த போரில் எண்ணற்ற மனிதர்களும் யானைகளும் குதிரைகளும் ஒன்றை ஒன்று எதிர்த்து போரிடப் போகின்றார்கள். அவர்களுடைய கால்களிலும் குழம்புகளிலும் குதிரை குழம்புகளிலும் யானை பாதங்களிலும் பட்டு இந்த செங்காவினர் ஓணான்கள் முழுமையும் அழிந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதை நினைத்து தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இவர் நடந்து போறாரு. இந்த செய்தியை கேட்ட உடனே இகிழிக்கிழவனுக்கு அப்படியே பக்குங்குது, திகைச்சு போயிடுறான். மனிதர்களாலும் குதிரை குழம்புகளாலும் செங்காவினர் ஓணான்களுக்கு எந்த பாதிப்பும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் மிக பெரும் யானைகள் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி சண்டை போடும் பொழுது அவைகளின் கால்களில் பட்டு கண்டிப்பாக செங்காவினர் ஓணான்கள் அழிந்துவிடும். அதை நினைத்தாலே நடுங்குகிறது, அதன் விளைவுகளை நினைத்தாலே என் உள்ளம் பதறுகிறது அப்படின்னு வாய்விட்டே சொல்றான். அவனுடைய கவலையை வெளிப்படுத்துகின்றான். இப்ப அதை கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு தேக்கன் கட்டியும் வாரிக்கையின் கட்டியும் ஒண்ணுமே இல்லையா, அவங்க என்ன பண்ண முடியும்? அதனால ஒண்ணுமே பேசாம அவங்க ரெண்டு பேரும் நடந்துட்டு வர்றாங்க. இகிழிக்கிழவனுக்கும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இருட்டுக்குள்ள அப்படியே மூணு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இகிழிக்கிழவன் நினைச்சு பாக்குறான், இன்னைக்கு வரைக்கும் இந்த சின்ன காணவர் குடி மரப்புதர்களுக்குள்ளும் பாறை புடவுகளுக்குள்ளும் குகைகளுக்குள்ளும் பதுங்கி வாழ்வதற்கு காரணமே இந்த சாவு பறவை தந்த அச்சம் தான். அந்த அச்சத்திலிருந்து வெளிவருவதற்கு இவர்களுக்கு பல காலம் ஆகலாம். இப்ப இந்த நேரத்துல மறுபடியும் செங்காவினர் ஓணான்கள் அழிக்கப்பட்டு மீண்டும் இதெல்லாம் தலையெடுத்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்? அதை நினைக்கும் பொழுதே அவனுக்கு உள்ளமும் உடலும் நடுங்குகின்றது. அப்போ அவன் மெல்ல பேசுறான், வாரிகை என்ற சொல்றான், நீங்க செங்காவினர் ஓணானை அழிக்காமல் பாதுகாப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தால் சுருள் அம்புகளை உங்களுக்கு கொடுத்து எங்களால் உதவ முடியும் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே செங்காவினர் ஓணான்கள் அழியாமல் நாங்கள் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு வாரிகையன் கேட்கிறான். கேட்ட உடனே நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இந்த தட்டியங்காட்டு போரில் யானை படையை பயன்படுத்தாமல் இருந்தாலே போதும், அந்த ஓணான்கள் பிழைத்து விடும் அப்படின்னு இகிழிக்கிழவன் சொல்றான். இப்ப வாரிகையன் இந்த உறுதியை கொடுக்க முடியாது, அதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. உடனே இதை முடிவெடுக்க வேண்டியவங்க பாரி, தேக்கன் இல்லைன்னா முடியன், இவங்க மூணு பேர்ல ஒருத்தர் தான். அதனால வாரிகையன் தேக்கனை நோக்கி பார்வையை செலுத்துகின்றார். இப்ப தேக்கனுக்கு இது ஒரு மிக முக்கியமான முடிவு. இந்த முடிவை எடுப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அவர் சிந்திச்சு பார்த்துட்டு உறுதி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். அவர் சொல்றாரு, தட்டியங்காட்டு போரில் யானைப்படையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு. இப்ப தேக்கன் இப்படி வாக்குறுதி கொடுத்த உடனே இகிழிக்கிழவனுக்கு பெரும் மகிழ்ச்சி ஆயிடுது. அவன் மகிழ்ந்து நன்றி சொல்கின்றான். நன்றி சொன்னதோட மட்டும் இல்ல, அடுத்து இந்த அம்புகளை பற்றி விளக்கமா சொல்ல ஆரம்பிக்கிறான். பொதுவாகவே பாறைகளுக்குள் வேர் விட்டு ஒரு மரம் இறங்கி இருக்குன்னு வைங்களேன், அந்த மரம் பட்டு போச்சுன்னா அந்த வேரும் பட்டு போயிடும். ஆனா ஊழிப்பாறை அப்படின்னு ஒரு பாறை இருக்கு, அதுக்குள்ள வேர் விட்டு ஒரு மரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த மரம் பட்டு போனாலும் அந்த வேர் பட்டு போகாது, அது அந்த ஊழிப்பாறையோடு ஊழிப்பாறையா மாறிடும், அதனுடைய தன்மையை அது அடைந்துவிடும். இதுக்கு பேரு கல்லூரி வேர். இந்த கல்லூரி வேர் பனை ஈக்கி போன்றதாக இருக்கும். அந்த வேரை பேத்து எடுத்து அதை சீவி அம்புகள் இவங்களுக்கு தேவையான நீளத்திற்கு அதை உடைத்து அம்புகளாக தயாரித்துக் கொள்கின்றனர். இந்த அம்புகளுக்கு தான் சுருள் அம்புன்னு பேரு அப்படின்னு இகழிக்கிழவன் நான் விளக்கமா சொல்றான். இது மிக மெல்லியதாக இருக்கும், மிக நீண்டதாகவும் இருக்கும், வேணுங்கிற அளவுக்கு இவங்க வெட்டி எடுத்து அம்புகளாக சேகரித்து வைத்துக் கொள்வோம் அப்படின்னு இகிழிக்கிழவன் சொன்னதை கேட்டுட்டு, இது சுருள் அம்புன்னு சொன்னீங்களே, ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா இது நீளமா இருக்கும் நீண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது அப்படின்ன உடனே இகிழிக்கிழவன் மறுபடியும் அதை விளக்கமா சொல்றாரு. இது மிகவும் மெல்லியதானது, ஈரம் பட்டா சுருண்டு கொள்ளக்கூடிய தன்மையுடைய அம்புகள் இவை. அப்போ உயிரினின் உடலுக்குள் அது ஆழ பாய்ந்து இறங்கும் பொழுது அந்த காக்கா விருச்சி அல்லது எந்த ஒரு வீரனின் குருதியுமே அது பட்ட உடனே குருதி பட்ட உடன் சுருண்டு கொள்ளும் தன்மையுடையது. அந்த தன்மையுடையதுனால அதை பிடிச்சி வெளியில இழுத்தா சதைகளை பீத்து கொண்டு வெளியே வரும். இந்த ஒரு தன்மை இதுக்கு இருக்கிறதுனாலதான் எங்களால சாவு பறவையை வேட்டையாட முடிகின்றது, அதை வேட்டையாடி வீழ்த்த முடிகின்றது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, இந்த அம்புகள் மிகவும் லேசானவை, எடை குறைந்தவை, மிக மெல்லியதானவை, நீண்டவை. ஆறு அம்புகளை ஒன்றாக பிடித்து நாணில் அந்த விரல் பிடி இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து இழுத்து அடிக்க முடியும். அப்படி அந்த ஆறு அம்புகளையும் ஒன்று சேர்த்து வைத்தாலும் அது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அம்பின் எடையை விட லேசானதாக இருக்கும், எடை குறைவானதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. சொல்றப்ப தேக்கன் அப்படியே விழி விரிய வியந்து போய் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். தங்களோட குதிரைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த மேட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. இப்படியே இவங்க பேசிக்கிட்டு அந்த குதிரைகளை கிட்ட போய் அப்படி மேல ஏறதுக்கு முன்னாடி தேக்கன் அண்ணாந்து வானத்தை பாக்குறாரு. எங்க பார்த்தாலும் விண்மீன்கள் நிறைந்து கிடக்கின்றன. இவர் இதை பார்த்த உடனே இவர் மனசுக்குள்ள ஒரு காட்சி அப்படியே விரிவடைகிறது. குறுங்காது முயலின் குருதியில் ஊற வைக்கப்பட்ட அந்த நரம்புகளை வில்லில் நானாக தொடுத்து அதை இழுத்து இந்த சுருள் அம்புகளை, இந்த கல்லூரி வேர் அதெல்லாம் செஞ்ச இந்த சுருள் அம்புகளை இவங்களுடைய வீரர்கள் வேந்தர் படையை நோக்கி அடிக்கும் பொழுது காற்றின் துணையோடு
அது வெகு வேகமாக அந்த அம்புகள் சீறி பாய்ந்து வேந்தர் படை வீரர்களின் குருதியை அப்படி வான்வெளி எங்கும் சிதறி தெரித்ததை போல இவர் மனவழியில் ஒரு படம் விரிந்தது. இப்படி இவர் ஒரு கற்பனையோட குதிரையில ஏறலாம் அப்படின்னு தேக்கன் முடிவு பண்றாரு. அந்த நேரத்துல உங்களுக்கு தேவையான அம்புகள் நாளை காலை உங்களை வந்தடையும் அப்படின்னு இகழிக்கிழவன் உறுதி கொடுக்குறான். உறுதி கொடுத்தோடனே மிக்க நன்றி அப்படின்ட்டு வாரிக்கையனும் தேக்கனும் குதிரையில ஏறி கிளம்புறதுக்கு ஆயத்தமாகறாங்க. இகழிக்கிழவன் சொல்றான், அழித்தொழிக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் சமவெளி பகுதியிலிருந்து மலை மீது ஏறி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும், ஏறி வர மாட்டா அப்படின்னு ஒரு போர் போடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோட இரளிமேட்டை நோக்கி கிளம்புகின்றனர். இப்ப நள்ளிரவுக்கு முன்னாடியே இரளிமேட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க வாரிகை இன்னும் தேக்கணும். அவங்க வரவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் முரிய நாசானும் பாரியும் காலம்பனும் மற்ற அனைவருமே. வந்த உடனே கேள்வி மேல கேள்வியா போடுறாரு முரியநாசன். அந்த தட்டியங்காட்டின் ஈக்கி மணலை பற்றியும் கருமணலை பற்றியும் விலாவரியாக எடுத்து சொல்கின்றனர் வாரிகையனும் தேக்கணும். இதையெல்லாம் கேட்ட உடனே அப்படியே திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்படி ஒரு பாழும் நிலமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம வெம்மையின் அந்த நண்பகலில் வெக்கை ஏறும் பொழுது மனிதனின் உடலில் இருக்கக்கூடிய நீர் முழுவதும் வற்றி நான் வறந்து மயக்கம் அடைந்து கீழே விழுவார்கள் அப்படின்னு இவங்க சொல்றதை கேட்ட உடனே, இந்த மாதிரி சூழ்நிலையில போர்க்களத்துல நீர் கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் ஆகவே ஆகாது அப்படிங்கறது முரியநாசனுக்கு தெரிஞ்சது. இதுக்கு என்ன வழி, இப்ப காட்டுக்குள்ள போரிட்டால் அந்த இடத்துல ஓரவத்தி கொடி இருக்கும், ஓரவத்தி கொடிய ஒரு முளம் நீளத்துக்கு வெட்டினா போதும், இரண்டு பக்கமும் நீர் வரும், மூன்று வீரர்களுக்கு போதுமான நீரை அந்த ஒரு முடத்தில் இருக்கக்கூடிய ஓரவத்தி கொடியே கொடுத்துரும். இப்ப இது சமநிலமா இருக்கு, இந்த இடத்துல போய் மனிதர்களின் போர் வீரர்களின் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவருக்கு ஒரு ஒரு யோசனை வந்துருது, டக்குன்னு பிடிச்சிடுறாரு. நீர் வேலி கொடி அப்படின்னு ஒரு படர் கொடி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்தா போதும், அதை வச்சு தேவையான ஏற்பாட்டை செய்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறாரு. அவர் உத்தரவு கொடுத்த மறுகணம் அந்த மருத்துவ குழுவில் இருந்த அனைத்து ஆண்களும் பெண்களும் காடுகளுக்குள் இறங்குகின்றனர். இந்த நேரத்துல வீரர்களை பயன்படுத்த முடியாது, ஏன்னா வீரர்கள் அனைவரும் இரளிமேட்டுல இருந்து நாகக்கரட்டுல நிலை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வீரர்களும் இப்பொழுது புலவன் திட்டின் அடிவாரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த படையெல்லாம் அங்க மூவ் ஆயிட்டு இருக்கு, அதனால அவங்களை பயன்படுத்த முடியாது. ஆனா இந்த படை வீரர்களுக்கு தேவையான மாற்று உடனடியாக செய்யப்பட வேண்டும்ங்கிறதுனால இந்த மருத்துவ குழுவில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் கீழே இறங்கி அவங்க அந்த நீர்வேலி கொடி படர கொடியை எவ்வளவுக்கு எவ்வளவு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு கூட கொண்டு வர்றாங்க. வெகு விரைவாக இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்ப பாரி வாரிகையர்கிட்ட அந்த கருமணல் ஈக்கி மணல் இதை பற்றிய தகவல்களை மீண்டும் மீண்டும் கேட்கின்றான். அந்த நிலத்தின் தன்மை என்ன அப்படின்னு கேட்கிறான். அவரு தெளிவா சொல்றாரு, இது வந்து ரொம்ப கூர்மையானது, அம்பு போல இருக்கும், அந்த கல்லூரி வேர் அந்த அம்புகள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிற அந்த தன்மையையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இதை பத்திலாம் இவர் விளக்கமா சொல்லும் பொழுது இந்த கருமணலையும் ஈக்கி மணலையும் எப்படி ஆயுதமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பாரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி ஒரு பக்கம் உரிய நாசான் அந்த நிலத்தின் தன்மை கேட்டவாறு காக்கும் ஆயுதங்களை படைப்பதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். வேள்பாரியோ தாக்கும் ஆயுதங்களை உருவாக்குவதை பற்றி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். இப்ப புதிதாக இவங்களுக்கு கிடைத்த இந்த தகவல்களும் இந்த கல்லூரி வேர் தங்களை வந்து அடைய போகின்றது அப்படிங்கிற அந்த செய்தியும் இவர்களுடைய ஆற்றலை பன்மடங்காக பெருக்கெடுக்க செய்து கொண்டிருந்தது. நேரம் குறைவாகவே இருந்தாலும் எதையும் சாதித்து விடக்கூடிய ஒரு தெம்பு அவங்களுக்கு பிறகுது. வெகு வேகமாக வேலைகளை முடுக்கி விடுகின்றன. பாரிக்கு என்னன்னா, களப்போர் என்பது பரம்பிற்கு புதிது. இந்த களப்போரில் ஒருங்கிணைந்து செயல்படுவதும் ஒத்திசைவோடு செயல்படுவதும் தான் மிகவும் முக்கியம். அந்த ஒரு தன்மையை எப்படி உருவாக்குவது அப்படிங்கறதான் பாரி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். இது பரம்பிற்கு மிகவும் அதனுடைய ஆற்றலை பன்மடங்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய இன்னொரு காரணியாக நம்ம இப்ப பார்க்கணும். இந்த மாதிரி இப்படி இருக்கும் பொழுது அந்த பக்கம் வேந்தர் படையில கருங்கை வாணன் ஒரு மகா சமந்தனாக ஒரு தளபதியாக அவன் அனைத்து பணிகளையும் முடுக்கி விட்டு கொண்டிருந்தான். தன்னுடைய தளபதிகளை எல்லாம் கூட்டி வச்சு அப்படியே விவாதம் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன மாதிரியான படை அணிவரிசை, எப்படி நிலைநிறுத்தணும், எப்படி நகரணும் அப்படிங்கறதெல்லாமே அவனுடைய திட்டமா இருந்தது. முழுக்க முழுக்க நாளைக்கு அந்த போர்க்களம் எப்படி இருக்கும், அந்த போர்க்களத்துல எந்த படை, எந்த சேனை, எந்த சேனை வரையன், எந்த தளபதி எங்கிருந்து தாக்க போறான் அப்படிங்கிற உத்திகளை அவன் வகுத்து கொண்டிருந்தான். அப்படி அவன் வகுக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே நள்ளிரவுக்கு முன்பே முடிந்து விட்டிருந்தன. அவன் தன்னுடைய வாட்படை தளபதி சாகலைவனுக்கு 12 சேனை வரையர்களை வகுத்து கொடுத்திருந்தான். 12 சேனை வரையர்கள் அப்படின்னா ஒவ்வொரு சேனை வரையருக்கு கீழும் 12 சேனை முதலிகள் இருப்பார்கள். ஒவ்வொரு சேனை முதலியின் தலைமையின் கீழும் 200 வீரர்கள், பயிற்சி பெற்ற வீரர்கள் இருப்பார்கள். இதுதான் ஒரு படை. இந்த படையை தான் அவன் வந்து, அதாவது பயிற்சி பெற்ற படை வீரர்கள் அப்படிங்கிறது ஒத்திசைந்து ஒருங்கிணைந்து தாக்கக்கூடியது. களப்போர்ல இது மிகவும் முக்கியம். அவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படக்கூடிய உத்தரவுகளை காதில் வாங்கிய கணம் அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே முன்கூட்டியே பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்றவர்கள். இந்த வேந்தர் படை பல போர்க்களங்களை கண்டது. அனைத்து உத்தரவுகளுக்கும் ஏற்ப அந்த போர்க்களத்துல கன நேரத்தில் அவர்கள் முடிவுகள் வரக்கூடிய முடிவுகளை எடுத்து
அதை நிறைவேற்றுவதில் இணையற்றவர்களாக விளங்குபவர்கள் இந்த வேந்தர் படையினர். இன்னொரு முக்கியமான காரணம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, போர் என்பது ஒரு ஒழுங்குமுறையோடு, அந்த சமதள போர் என்பது ஒழுங்குமுறையோடு கட்டமைக்கப்பட்டு அந்த விதிகளின்படி நிகழக்கூடிய ஒரு 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 நிகழ்வு. அதில் அப்படி ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய இந்த வீரர்களின் ஆற்றல் பன்மடங்கு பெருகும். வீரர்களின் ஆற்றல் தனித்தனியா பார்க்கும் பொழுது அவர்கள் ஆற்றல் அற்றவர்களாக எளிமையான வீரர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இந்த உத்தரவுகளுக்கு ஏற்ப முன்கூட்டியே இடப்பட்ட திட்டங்களை கச்சிதமாக பயன்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அந்த பயிற்சி பெற்ற இந்த வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது அவர்களுடைய ஆற்றல் பன்மடங்கு பெருகும். ஒவ்வொரு சேனை முதலிக்கும் ஒரு தனித்த முரசும் தனித்த பதாகையும் உண்டு. அப்படி அவங்க அந்த 200 வீரர்களோடு களத்தில் நிற்கும் பொழுது முன் சென்று தாக்கவும், திசை மாறி திரும்பி தாக்கவும், பின்னகர்ந்து தாக்கவும், கன நேரத்தில் அவர்கள் வரிசையை பிரித்து மீண்டும் கூடவும் தனித்தனியான ஒளி குறிப்புகள் உண்டு. அந்த ஒளி குறிப்புகளை சேனை முதலில் வழங்க அந்த வீரர்கள் அதை கச்சிதமாக செயல்படுத்த வேண்டும். இதை தான் நம்ம இங்கிலீஷில் மார்ச் பாஸ்ட் அப்படிம்போம். எப்போ பாரு இந்த NCC ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நம்ம சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான், ஒளி குறிப்பு வந்த அந்த உத்தரவு வந்த கணத்தில் வேறு எதையும் சிந்திக்காது அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இந்த வீரர்கள் அணி பிரியவும் அணி சேரவும் திசை மாறவும் முன்னகரவும் பின்னகரவும் செயல்பட வேண்டும். அதற்கான பயிற்சி தான் இந்த மார்ச் பாஸ்ட்ங்கிறது. அதனால இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்த பயிற்சி பெற்ற வேந்தர்களின் படை அவங்களுடைய திறமையே இந்த ஒழுங்கும் இந்த கட்டமைப்பும் தான். போர்க்களத்துல ஒரு படை பின்னகர்தல் அப்படிங்கிறது பின்வாங்குவது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி அவங்க உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பின்நகரும் பொழுது எந்த ஒரு படையும் எளிதில் சிதைந்து விடாது, அதனுடைய ஒழுங்கு குலைந்து விடாது. இப்போ ஒவ்வொரு வீரனும் அந்த போர் படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனும் மாவீரனா இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதுவும் குறிப்பா காலாட்படையில அவர்கள் ஒருங்கிணைந்து அந்த உத்தரவுகளை கேட்டு செயல்படும் பொழுது அந்த படையின் ஆற்றல் மிகப்பெரியதாக இருக்கின்றது. இந்த படையை நிகழ்த்துகின்றான் பாருங்க தலைவன் முன்னாடி உட்கார்ந்து திட்டம் போட்டு எந்த படை வரிசை எங்க நிக்குதோ. அப்போ அந்த படை வரிசையில அந்த படை இருக்கக்கூடிய இடத்துல நின்று போரிடக்கூடிய வீரனுக்கு தெரியாது. இது சின்ன சின்ன கண்ணிகளை ஒன்றாக பிணைத்து ஒரு மிகப்பெரிய சங்கிலியை கோர்த்து வைப்பது போலதான் இந்த படை பிரிவு முழுவதையும் ஒரு சங்கிலி. அந்த சங்கிலிய எங்க இழுக்கணும், எங்க சுத்தணும், எங்க இருக்கணும் அப்படிங்கறது அத்தனையுமே தளபதியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அப்ப அந்த ஒரு சின்ன கண்ணியா இருந்து போரிட்டு கொண்டு இருக்கக்கூடிய வீரனுக்கு அந்த சங்கிலி கண்ணுக்கு தட்டுப்படவே படாது. அது எங்கெங்கயோ சுத்தி அப்படியே சுத்திட்டே இருக்கும். அது சுத்துற இழுக்கிற இழுப்புக்கு இவங்க போயிட்டு இருப்பாங்க. அது சுத்தி சுத்தி வந்து இவனுடைய காலை அது இருக்கும் பொழுதுதான் அதனுடைய ஆபத்து என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன என்பதை ஒவ்வொரு வீரனும் உணர முடியும். எண்ணற்ற கண்ணிகளால் பிணைக்கப்பட்ட சங்கிலி தொடரை போர்க்களம் எங்கும் வீசி எறிந்துவிட்டு விடிகாலைக்காக காத்திருந்தான் கருங்கை வாணன். அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கீழே 5 தளபதிகள் இருக்கின்றனர். 60 சேனை வரையர்கள், 720 சேனை முதலிகள், பல்லாயிரக்கணக்கான வீரர்கள். இவங்க அத்தனை பேரையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் இவன் ஒருத்தன் தான். இவனுடைய அந்த ஒற்றை சொல்லில் இவர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறமையோடு மகா தளபதியாக மகா சமந்தனாக கருங்கை வாணன் காத்திருந்தான். இப்போ இத்தனை 1000 வீரர்களும் இந்த தளபதிகளும் இந்த சேனை முதலிகள் சேனை வரையர்கள் இவர்கள் அனைவருமே அந்த சின்ன சின்ன கண்ணிகளாக ஒரு மிகப்பெரிய இயந்திரத்தின் இயங்கும் சக்கரங்களில் அங்கங்கே பொருத்தப்பட்டு கருங்கை வாணனின் சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தனர். இது ஒரு மிகப்பெரிய போர் இயந்திரம். அது இவனுடைய சொல்லுக்கும் கட்டளைக்கும் ஏற்ப நகர்ந்து எதிரிகளை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்போ பொழுது விடியுது. தட்டியங்காட்டின் போர்க்களத்திற்கு வந்து சேர்கின்றார் திசைவேளர். போர்க்களத்துக்கு வந்து அந்த பரன் மேலே ஏறாரு. மாணவர்கள் அவருக்கு உதவி செய்கிறாங்க. பரன் மேலே ஏறி நின்று அப்படி பார்க்கும் பொழுது கதிரவன் மெல்ல கிழக்கு திசையிலிருந்து மேல் எழுகின்றான். அவனுடைய செந்நிற கதிர்கள் அந்த போர்க்களம் எங்கும் பறந்து விரிகின்றன. அந்த மேலிருந்து வரக்கூடிய பாயக்கூடிய அந்த ஒளி கதிர்களின் நிறத்தை கொண்டே என்ன நாழிகை அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்கக்கூடியவர் திசைவேளர். அப்படி மேலிருந்து வரக்கூடிய கதிரவனை இருகரம் கூப்பி வணங்குகின்றார். அப்படி வணங்கிட்டு கண்ணை மெல்ல திறந்து தலையை ரெண்டு பக்கமும் திருப்பி அந்த நிலை கொண்டு இருக்கக்கூடிய படைகளை பார்க்கின்றார். வேந்தர் படை அவர் கண்களின் விளிம்பிற்கு அப்பாலும் பெருகி கிடந்தது அப்படின்னு இந்த இடத்துல சூவி இந்த காட்சியை முடிச்சு நம்மளை மீண்டும் குலசேகர பாண்டியன் இருக்கக்கூடிய கூடாரத்துக்கு கூட்டிட்டு போறார். குலசேகர பாண்டியன் உட்கார்ந்துருக்கிறாரு. குலசேகர பாண்டியனுக்கு வலப்புறத்துல புதிதாக முசுகுந்தருக்கு பதிலாக ஒரு அமைச்சரை நியமிச்சிருக்கிறாங்க. அவர் பேர் ஆதி நந்தி. இடப்புறத்துல அந்துவன் நின்று கொண்டிருக்கின்றான். 3 மெய்காப்பாளர்கள் இருக்கிறாங்க. 2 சேனை வரையர்கள் இருக்கின்றார்கள். அவரோட முன்னாடி அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேசையின் மீது ஒரு தோல் விரிப்பு வரைபடம் ஒன்று அப்படியே விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. போர்க்களத்துல இருக்கக்கூடிய அனைத்து படைகளின் அணிவரிசைகள், அந்த சேனை வரையர்கள் சேனை முதலிகள் எங்க இருப்பாங்க, தளபதிகள் எங்க இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக குறியீடுகளால் குறிக்கப்பட்டிருந்தன. அதுல இருந்து கண்ணை அசைக்காம அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார்.
இவர் ஒழிக்கக்கூடிய ஒரு, அதாவது இவர் மொத்த இந்த ஆயிரக்கணக்கான படை வீரர்களையும் இவர் ஒற்றை சொல்லால் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இவர் சொல்லக்கூடிய அந்த சொல் எத்தனை இமை பொழுதுகளுக்குள் கருங்கை வானனை சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிறத துல்லியமாக அந்தவன் குறித்து கொடுத்திருந்தான். அதை எடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க இந்த ரெண்டு சேனை வரையர்கள், இந்த மூன்று மேய்காப்பாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான வீரர்களை இவங்க நிறுத்தி இருக்கிறாங்க. மூஞ்சல்ல இருந்து கருங்கை வானனுக்கு அவ்வளவு விரைவா செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த முதல் நிலைப்படை வெங்கல் நாட்டுக்கு வந்து நின்று ஒரு ஆண்டு ஆக போகிறது. மெல்ல மெல்ல மிக துல்லியமாக திட்டமிட்டு மூவேந்தர்களின் படைகளையும் இணைத்து சமதளத்துக்கு இறங்கி போரே செய்ய மாட்டான் பாரி அப்படின்னு உறுதியோடு இருந்தவனை யாராலையும் நம்ப முடியாத அந்த பாரியை சமதளத்துக்கு இறங்கி போர் செய்யக்கூடிய அந்த சூழலை உருவாக்குனது அப்படின்ட்டு இது அத்தனையுமே நீலனை சிறைப்பிடித்தது. ஒரு மலைக்கடையை போல நாகர வந்து போய் எடுத்துட்டு வர்றது மாதிரி நீலனை சிறைப்பிடித்தது என்று இவை அத்தனையுமே குலசேகர பாண்டியனின் பெரு வெற்றியாகவே பார்க்கப்பட்டன. அவருக்கான அந்த வாழ்த்தொழிகள், அந்த புகழுரைகள் அவருடைய செழிப்பறையில் வந்து எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. ஆனா அவருடைய கண்களோ இந்த வரைபடத்தை விட்டு அகலாமல் நிலைகுத்தி நின்றன. அவருடைய சிந்தனை முழுவதும் இந்த போரை எப்படி ஒரே நல்ல முடிவு கொண்டு வரணும், எவ்வளவு எவ்வளவு அழித்து தாக்கி எவ்வளவுக்கு எவ்வளவு மிகப்பெரிய வெற்றியாக மாற்றுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது அவருக்கு பெருமை. அந்த பழிவாங்கும் உணர்ச்சியில தான் அந்த வரக்கூடிய புகழுரைகள் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போகாம அப்படியே கண்கொத்தி பாம்பா அந்த படைகளின் நிலைகளை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இது குலசேகர பாண்டியனுடைய நிலையா இருக்கு. குலசேகர பாண்டியன் இப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது அதே நேரத்துல பாரி குளவன் திட்டின் மேல நின்றுட்டு இருக்கான். பாரியினுடைய வலது பக்கத்தில் இகிழிக்கிழவன், இடது பக்கத்துல காளம்மன். இப்ப கீழே இருக்கக்கூடிய முழு படை அணிவகுப்பையும் பாரி உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இடப்புறத்துல வேந்தர் படை மூஞ்சல் வரைக்கும் நீண்டு கிடக்கு. எங்க குளவந்திட்டுல இருந்து நாகக்கரடு வரைக்கும், நாகக்கரடு வந்து மூஞ்சலுக்கு நேர் எதிரில் நாகக்கரடு இருக்கு. இப்ப இங்க குளவந்திட்டுல இருந்து இடப்புறத்துல வேந்தர் படை அவ்வளவு நீளத்துக்கு பறந்து கிடக்கு. வலப்புறத்துல பரம்பின் படை அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றது. இரண்டின் தன்மையையும் வைத்தகன் வாங்காமல் உற்று பார்த்து கொண்டிருக்கின்றான் பாரி. அந்த மூஞ்சல் நகர், அந்த கூடாரங்கள், அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கூடாரத்துல தான் குலசேகர பாண்டியன் இருக்கலாம். அந்த பெரிய கூடாரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கூடாரத்துல நீலன் சிறைப்பிடிக்கப்பட்டு இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு சாய்ந்து கிடக்கின்றான் அப்படிங்கிறது பாரியினுடைய மனசுக்கு தோணுது. அந்த இடத்துல இருந்து அவன் கண் விலகாமல் அதையே உற்று பார்த்து கொண்டிருக்கின்றான். இது பாரியினுடைய நிலைமை. இப்ப நாகக்கரட்ல இருந்து இந்த குளவன் திட்டு வரைக்கும் அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு சில காத இடைவெளிகளை கூவல் குடியினர் ஒளி பின்னல்களால் அப்படியே நெருக்கமா கட்டமைத்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய எப்படி குலசேகர பாண்டியனுக்கு சேனை இரண்டு சேனை வரையர்கள் நின்று அவருடைய செய்தியை வெகு விரைவாக கருமிவாணனுக்கு கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றனரோ, அதே மாதிரி கருமிவாணன்கிட்ட இருந்து வர செய்திகளை வெகு விரைவாக குலசேகர பாண்டியனுக்கு கொண்டு போய் கடத்துறதுக்கு இவங்க ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த இடத்துல கூவல் குடியினர் நாகக்கரட்டிற்கும் குளவன் திட்டிற்கும் இடையில் ஒரு ஒளி பின்னலை, ஒளி வலையை உருவாக்கி வைத்திருக்கின்றனர். அடர்ந்த மலை காடுகளுக்குள்ளேயே மிக துல்லியமாக செய்திகளை கடத்தக்கூடிய திறமை பெற்ற இந்த கூவல் குடியினருக்கு இந்த ஒரு சில வியாத இடைவெளியை ஒளி பின்னல்களால் இணைக்கக்கூடியது ஒரு பொருட்டான செயலாகவே இல்லை. வெகு எளிதாக அதை செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலை தான் இப்ப இதுதான் பரம்பு இந்த பக்கம் இப்படி தயாராயிருக்கு, இந்த பக்கம் வேந்தர் படை இந்த மாதிரி தயாராயிருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சுவை விளக்கிட்டு. இப்ப அந்த கோபுர பரம்பு மேல திசைவேளர் நின்றுட்டு அந்த ஐந்தாம் நாழிகை தொடக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார். நாழிகை தட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. நாழிகை தட்டின் அந்த கோல், அதனுடைய நிழல், சாய்ந்து கிடக்கக்கூடிய நிழல் திசைவேளரை நோக்கி தான் சாய்ந்து கிடக்கு. அந்த தட்டுல வட்ட வட்டமா கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றன. அந்த நிழல் மெல்ல மெல்ல உள்ளே சுருங்கி கொண்டிருந்தது. மணல் இப்படி அலை அலையா இருக்கு. அதுல நெளிந்து செல்லக்கூடிய பாம்பு போல அந்த நிழல் உள்வாங்கி கொண்டே இருந்தது. ஒவ்வொரு கோட்டையும் தாண்டி மஞ்சள் பூசி அந்த கருமையான நிழல் அந்த வளைவுகளின் மீது ஏறி ஐந்தாம் நாழிகை கோட்டை தொட்ட கணத்தில் திசைவேளர் தன்னுடைய கையை அப்படி உயர்த்துகிறார். அவர் கையை உயர்த்தினோடனே இரு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த 10 கோபுரங்களில் வைக்கப்பட்டிருந்த எண்ணற்ற முரசுகள் அதிர்ந்து ஒலிக்க ஆரம்பித்தன. முரசொலி கேட்டவுடனே நிலம் எங்கும் இருந்து வெடித்து கிளம்பியது வீரர்களின் ஓசை. தட்டியங்காட்டு போர் தொடங்கியது அப்படின்ட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் சுவே. நண்பர்களே, நாளைக்கு எந்தெந்த தளபதிகள் எந்தெந்த தளபதிகளை எதிர்த்து போர் செய்ய போகின்றார்கள், யார் போட்ட திட்டம் துல்லியமாக நிறைவேற்றப்பட போகின்றது, எந்த திட்டம் தவிடுபொடியாக போகின்றது, யார் உயிரை யார் எடுக்க போறா, யார் உயிர் பிழைக்க போறா அப்படிங்கிற பல விறுவிறுப்பான போர்க்கள காட்சிகளோடு உங்களை சந்திக்கும் வரை வந்து விடுகிறோம். உங்கள் அன்பு சகோதரன் இளம்பராமசாமி.